குளிச்சி கிறிஸ் சேனல் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு vlog தான் அது நியூ இயர் vlog சோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் ஆமா நம்மளோட ரிச்சி கிறிஸ் ஃபேமிலிக்கு எல்லாரும் நாங்க ஹேப்பி நியூ இயர் சொல்லிக்கிறோம் சோ இப்போ வந்து நாங்க எங்களோட மாமா வீட்டுக்கு வந்து போக போறோம் எங்களோட கசின்ஸ் வந்து மீட் பண்ண போறோம் நேத்து நைட் மழை பெஞ்சதால எங்கால சர்ச்சுக்கு போக முடியல மாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல சோ அதனால இன்னைக்கு நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு தான் எங்களோட கசின் வீட்டுக்கு போக போறோம் ஆக்சுவலி எங்களோட கசின் வீட்டுக்கு நாங்க சர்ப்ரைஸா தான் போக போறோம் அதனால அவங்களோட லைவ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நாங்க வீடியோ பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இதா எங்களோட நியூ இயர் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போலாம் இப்போ நாங்க சர்ச் குள்ள போய் பிரேயர் பண்ண போறோம் சோ இந்த குடில்ல டெக்கரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து எவ்வளவு டெக்கரேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் ஆச்சலுக்கு பெருசா இருக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இதான் சர்ச்சில் குடியில் வந்து ரொம்பவே அழகாக செட் பண்ணியிருந்தாங்க நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் போது அக்கா வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க அதுதான் நாங்கள் உங்களுக்கு இப்போ காமிக்கிறோம் குடியிலோட ஃபுல் வியூ காமிக்கிறதுக்காக அக்கா வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க அவ்வளோதாங்க நாங்கள் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ எங்களோட கசின்ஸ் வீட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் அதாவது எங்கள் அப்பாவோட அக்கா வீட்டுக்கும் எங்கள் அம்மாவோட தம்பி வீட்டுக்கும் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் ரெண்டு மாமாத்த வீட்டுக்கும் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இந்த நியூ இயருக்கு நாங்கள் சர்ப்ரைஸாக போயிட்டுருக்கோம் எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எங்கள் கசின்ஸோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு எப்படி இருக்கு சச்சி ஹாப்பியாக இருக்கா ஆ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ரியா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பியாக இருக்கா எண்ணெயில அது மட்டும் இல்லாம நாங்க வந்தப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து செம்ம சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க நிஜமா இல்ல பொய்யா அப்படின்ற ரெண்டு பேருமே ஆமா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க சோ நாங்க இப்போ வந்து கேம் விளையாட போறோம் வெளியில விளையாட போறோம் அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க ஏய் உண்மையாடா உண்மையா நீங்க வந்திருக்கீங்க இது கனவா இல்ல நனவான்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஆமா சோ நாங்க வந்து இப்போ இங்க கேம் விளையாட போறோம் ஒரு சொந்தம் தான் அதனால நாங்க ஆமா இங்க குடும்பம் தான் ஓகே ஆமா இப்போ நாங்க வந்து கேம் விளையாட போறோம் சோ நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏய் இந்த கேம் கலர்ஸ் கேம் ஏய் இல்ல ஓடி புடிச்சு ஆ ஓடி புடிச்சலாம் கைய நம்ம கேம் விளையாடுறது நீ ஒரு டாபிக் சொல்லு அது நாங்க முடிச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆ கனெக்ஷன் விளையாடலாம் நீ கனெக்ஷன் விளையாடலாமா அதான் நான் சோ நான் ஒரு டாபிக் ஆ எல்லாரும் இங்க வாங்க ஓகே ரெடியா சஜி ஓகே எல்லாரும் விளையாடலாமா கனெக்ஷன் கேம் கனெக்ஷன் கேம் எப்படி விளையாடணும் நான் ஒரு டாபிக் சொல்றேன் நான் வந்து நீ வந்து ஒரு பட்டர் ஸ்டார் மில்கி பார் அப்படினே நீங்க அது மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து நான் நம்ம மூணு தான் நீதான் 5 ஸ்டார் இவதான் தனியா ஏதோ அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சீக்ரெட்டா ஏதோ சாக்லேட்டு அப்படிலாம் எனக்கு கேட்குது யார் யாருன்னு பார்ப்போம் இந்த கேம் வந்து எப்படின்னா கனெக்ஷன் கேம் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ சஃபின் வந்து அதை கிறிஷ் வந்து ஒரு நான் டாபிக் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிறிஷ் நான் ஒரு டாபிக் சொல்கிறேன் ஐஸ்கிரீம்னு வச்சுக்கோங்க கிறிஷ் வந்து சாக்லேட்டு
அப்புறம் வந்து ரியா வந்து ஒரு வெண்ணிலா, அப்புறம் வந்து சஜி வந்து பட்டர் ஸ்காட்ச்னா நான் அவங்க மூணு பேரும் நான் தான் பட்டர் ஸ்காட்ச், நான் தான் சாக்லேட்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட வந்து இந்த மூணு ஃப்ளேவர் மட்டும் சொல்லணும், சாக்லேட் பட்டர் ஸ்காட்ச் வெண்ணிலான்னு சொன்னோன்னே நான் மூணு ஃப்ளேவரில் ஒரு ஃப்ளேவரை நான் சொல்லுவேன். சாக்லேட் அப்படின்னா சாக்லேட் யாரோ அவங்க ஓடணும், அவங்க நான் அவங்களை பிடிக்கிறதுக்குள்ளே அவங்க இன்னொரு பேரை சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் கேம். என்ன என்ன ஃப்ளேவர் என்னென்ன? ஓகே நான் சொல்ல போகிறேன், எல்லோரும் நின்றுக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி. யார் முடிச்சிட்டேன் கேம் விளையாட முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கிளம்பிட்டோம். எங்க அத்தை வீட்டில், அதாவது எங்க அப்பாவோட அக்கா வீட்டில் வந்து அத்தை மாமா அப்புறம் அப்பா அம்மாலாம் பேசிட்டு இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு கண்டிப்பா எங்க கசின்ஸை வந்து நாங்கள் காமிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் வந்து ரொம்ப நல்லபடியாக அமையணும்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிச்சி கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.